மதுரை மாவட்டத்தில் அரசின் இலவச வீட்டுமனை பட்டா திட்டத்தின் கீழ் முறைகேடாக வழங்கிய பட்டாக்களை ரத்து செய்ய கோரிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மதுரை மாவட்டம் சக்கிமங்கலம் கிராமத்தில் கடந்த ஆண்டு 110 நபர்களுக்கு இலவச வீட்டுமனை அனுமந்த பட்டாக்கள் வழங்கப்பட்டன. இதில் அரசு விதிகளுக்கு எதிராக தகுதியற்ற நபர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது தொடர்பாக மதுரையைச் சேர்ந்த முத்துவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதிகள் அரசின் இந்த திட்டத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் முறைகேடாக செயல்படுத்தி உள்ளனர் என்று கூறினர். மேலும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த பலருக்கு எவ்வாறு பட்டாக்கள் வழங்கப்பட்டன என கேள்வி எழுப்பினர். இதுபோன்று முறைகேடு செய்தால் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க நேரிடும் என நீதிபதிகள் எச்சரித்தனர். தொடர்ந்து இம்மனு குறித்து மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உரிய ஆவணங்களுடன் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர்.